சமீபத்துல விஜய் ஆண்டனி போட்ட ட்வீட் ஒன்று இப்ப ரொம்பவே வைரலாகிட்டு வருது. அவரு வடக்கனும் கிழக்கனும் தெற்கனும் மேற்கனும் நம்மை போல் தன் குடும்பத்தை காப்பாற்ற தினமும் போராடி வாழும் இன்னொரு சக ஏழை மனிதன் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என ட்வீட் செஞ்சிருந்தாரு. இந்த ட்வீட் மிக பெரிய அளவுல இப்போ புயல கிளப்பியிருக்கு. நெட்டிசன்கள் பலரும் இந்த ட்வீட்டுக்கு எதிராக பதிவிட்டுட்டு வராங்க. அதே நேரம் தங்கள் ஆதரவையும் சிலர் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. சமீபத்துல விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் 2 படத்தின் ஷூட்டுக்காக லங்காவி தீவுக்கு போயிருந்தாரு. அப்போ போட்ல போற சீன் ஷூட் பண்றப்ப பயங்கர விபத்து நடந்திருந்துச்சு. இதுல விஜய் ஆண்டனியோட முகத்துல பலமா அடிபட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து பிரபல மருத்துவமனையில அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாரு. இந்த சூழல்ல இப்போ விஜய் ஆண்டனி இப்படி ஒரு ட்வீட் போட்டிருப்பது பேசு பொருளா மாறியிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து வட இந்தியர்களுக்கு எதிராக ஆவேசமா பேசிட்டு வராரு. அவங்களால பல குற்ற சம்பவங்களும் தமிழனுக்கான வேலை வாய்ப்புகளும் பறிபோவதா சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் ஆண்டனி வட இந்தியர்களுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டதால சீமான் ஆதரவாளர்கள் கடுமையா அவரை விமர்சிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி ட்வீட் கீழே பலரும் வட இந்தியர்கள் செஞ்ச குற்றங்களை பத்தி செய்தியில வந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பதிவிட்டுட்டு வராங்க. எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஆதரவும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவுல தன்னோட படத்தோட ப்ரமோஷனுக்காக இப்படி ஒரு ட்வீட்டை அவர் இப்போ பதிவிட்டதாகவும் நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஏடிஎம் கொள்ளை, நகை கடை கொள்ளைன்னு அடுத்தடுத்து குற்ற சம்பவங்கள்ல வட இந்தியர்கள் பெயர்கள் அடிபடும் இந்த நேரத்துல இந்த ட்வீட் தேவையானு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் ஆண்டனியோட கருத்து அவரோட சொந்த கருத்து. அதுக்கு இப்படி அரசியல் லெவல்ல அவரை இழுத்து வம்பு இழுக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான்.